பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். வேலூர், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களினுடைய ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம். நெப்போலியன், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் என்ன தகவலை தெரிவித்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். மழையின் தீவிரம் குறித்தும் தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்கிறது என்ற விஷயத்தையும் முன்னறிவிப்பையும் தொடர்ந்து நாம் யூஸ் தமிழ் தமிழ் சார்பாக தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இன்று ஆந்திர கடற்கரை பகுதியில் காக்கிநாடு அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போதைய நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளார்கள். வேலூர், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற வட தமிழக மாவட்டங்களில் இன்று கனமழைக்கும், காஞ்சிபுரம், சேலம், நாமக்கல், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக நமக்கு தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய கடலோரப் பகுதிகளில் அதிகமான காற்று, அதாவது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழையின் தீவிரத்தை பொறுத்தவரை கடந்த இரண்டு வாரங்களாக தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் பெரம்பலூர், திருச்சி, சேலம், அதே போல தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை இருந்தது. இன்று அதே போல கடந்த 2 நாட்களாக வட தமிழகத்தில் தற்போது பரவலாக மழையின் தீவிரம் இருக்கிறது. அடுத்த சில நாட்களுக்கு சென்னை உட்பட வட தமிழகத்தில் பரவலாக மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ரீகன்.